ஹலோ நண்பா, இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 20% மக்கள் தூக்கமின்மையாலும் சரியா தூங்க முடியாமலும் அவதிப்பட்டுகிட்டு இருக்காங்கன்னு சமீபத்துல எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வுல தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி நாம செய்யக்கூடிய தவறுகள் தான் இதுக்கு காரணம். சோ இந்த வீடியோல நாம தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளே அறியாம நாம செய்யக்கூடிய முக்கியமான 5 தவறுகள் என்னென்ன, அதை எப்படி சரி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தூங்குறதுக்கு முன்னாடி நாம செய்யற முதல் தவறு என்னன்னா, இரவு நேரங்கள்ல அதிகமா சாப்பாடை சாப்பிடுறது தான். நாம தூங்கும் பொழுது நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமும் ரெஸ்ட் எடுக்கும். ரெஸ்ட் எடுக்கும்னா அது முழுமையா ரெஸ்ட் எடுக்காது, காலையில வேலை செய்யறதை விட இரவு நேரங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்யும். அதனால இரவு நேரங்கள்ல நாம அதிகமான சாப்பாடை சாப்பிட்டோம்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் மொத்த சாப்பாடையும் செரிக்காது. சோ அதனால அது நம்மளுடைய தூக்கத்தையும் பாதிக்கும், அதே சமயத்துல நம்மளுடைய ஹெல்த்துக்கும் அது நல்லது கிடையாது. சோ இனிமே இரவு நேரங்கள்ல போதுமான அளவு, அதாவது நம்மளுடைய பசி தீரும் அளவுக்கு சாப்பாடு சாப்பிடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. தூங்குறதுக்கு முன்னாடி நாம செய்யற 2வது தவறு என்னன்னா, எலக்ட்ரானிக் டிவைசஸ பயன்படுத்துறது தான். அதாவது கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் போன், இந்த மாதிரி எந்த எலக்ட்ரானிக் டிவைசஸா இருந்தாலும் நாம தூங்குறதுக்கு முன்னாடி அதை பயன்படுத்துறது ரொம்ப பெரிய தவறு. காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸுமே ப்ளூ லைட்டை எமிட் பண்ணும். இந்த ப்ளூ லைட் டைரக்டா நம்ம கண்கள்ல இருக்கிற ரெட்டினா மேல படுறதால நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஸ்லீப்பிங் ஹார்மோனை அந்த ப்ளூ லைட் குறைச்சிரும். இதனால இரவு நேரங்கள்ல நம்மளால போதுமான அளவு தூங்க முடியாது. இதன் விளைவா காலையில நமக்கு ரொம்ப நல்லா தூக்கம் வரும். அதனால காலையில எழுந்திருக்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இனிமே இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ பயன்படுத்துறத தவிர்க்கிறது நல்லது. தூங்குறதுக்கு முன்னாடி நாம செய்யக்கூடிய 3வது தவறு என்னன்னா, இரவு நேரங்கள்ல காஃபி அல்லது டீ குடிக்கிறது தான். பொதுவா காஃபி டீ இது எல்லாமே நம்மளுடைய உடம்ப சுறுசுறுப்பா அலர்ட்டா வச்சுக்கும். சோ இத இரவு நேரங்கள்ல குடிச்சீங்கன்னா நம்மளால கரெக்டான டைம்ல தூங்க முடியாது. அதனால இனிமே இரவு நேரங்கள்ல டீ அல்லது முக்கியமா காஃபி குடிக்கிறத தவிர்த்துருங்க. அதற்கு பதிலா பால் குடிக்கலாம். பால் எந்த வகையிலும் நம்மளுடைய தூக்கத்தை பாதிக்காது. தூங்குறதுக்கு முன்னாடி நாம செய்யக்கூடிய 4வது தவறு என்னன்னா, லைட் ஆஃப் பண்ணாமலே தூங்குறது தான். இந்த மாதிரியான பிரைட் லைட் எல்லாமே நம்ம மூளையில தூங்குறதுக்கு சுரக்கக்கூடிய மெலட்டானின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கிறத குறைச்சிரும். சோ இனிமே தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரைட்டான லைட் எல்லாம் போட்டுட்டு தூங்காதீங்க, அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க. அப்பதான் உங்களால நல்லா தூங்க முடியும். தூங்குறதுக்கு முன்னாடி நாம செய்யக்கூடிய 5வது கடைசி தவறு என்னன்னா, இரவு நேரங்கள்ல உடற்பயிற்சி செய்யறது தான். ஒரு சிலருக்கு காலையில டைம் இருக்காது, எழுந்த உடனே அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அதனால அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல உடற்பயிற்சி செய்வாங்க. பொதுவாவே உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்மளோட எனர்ஜி மற்றும் ஹார்ட் ரேட் அதிகமாகும். இரவு நேரங்கள்ல நம்மளோட எனர்ஜி மற்றும் ஹார்ட் ரேட் அதிகமா இருந்தா நம்மளால சீக்கிரமா தூங்க முடியாது. அதனால இனிமே தூங்குறதுக்கு ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்திற்கு முன்னாடியே உடற்பயிற்சியை செய்து முடிச்சிருங்க, அதுதான் நல்லது. நாம தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளே அறியாம நாம செய்யக்கூடிய முக்கியமான 5 தவறுகள் இதுதான். இந்த தவறுகளை நீங்க செய்யாம இருந்தாலே போதும், நாம எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே தூங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவை நான் அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.